இன்றைக்கி ஆளு சப்பாத்தி செய்ய எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போம். ஆளு சப்பாத்திக்கு நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அரை கிலோ எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம். இப்போ மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜீரகப்பொடி அரை ஸ்பூன், தனியா பொடி ஒரு ஸ்பூன், வெங்காயம் பொடியை கட் பண்ணி பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று பொடியை கட், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தண்ணி, உப்பு கொஞ்சம் கொஞ்சம், ஒரு சிட்டிகை சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். மாவு எப்படி மாவை பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்ட பிறகு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை. எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. தனியா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கலந்துக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்துக்குங்க. தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோடனே உப்பும் கொஞ்சம் ஒரு சிட்டியை சர்க்கரையும் சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசை. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆளு சப்பாத்தி ஆளு பரோட்டாக்கு. இப்போ நம்ம அதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துட்டு பேனில் போடுங்க. பேனில் போட்டு ஒரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி போடும்போது எண்ணெயை விட்டுடுங்க. நல்லா செவந்து வந்ததும் ப்ளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சப்பாத்தி மாதிரி திரட்டி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும். ஏன்னா மசாலா சப்பாத்தின்றதுனால போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஆளு சப்பாத்தி இப்போ ரெடி. இப்போ செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். தேங்காய் சட்னி வித்து ஆளு சப்பாத்தி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.